விட்டுருங்க. எங்களால அங்க ரிப்ளை பண்ண முடியல எல்லா கமெண்ட்ஸ்க்கும் டைம் இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிப்ளைஸ் வந்திருக்கும் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணீங்க கிரேட்டுங்க நீங்க வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றீங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்க தேங்க்யூ ஆனா வந்து அதுல பின்னாடி இந்த சாக்ரிஃபைஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஏன்னா வீட்டுல சமைக்கல ஒழுங்கா சாப்பிடல அப்புறம் வந்து வேற என்ன ஒர்க் டிஸ்டர்ப் ஆச்சு எங்களோட ரொட்டீன் கம்ப்ளீட்டா மாறி போச்சு கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடுச்சு சோ அதனால நாங்க வந்து அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோம் ஏன்னா எங்களோட ரொட்டீன் ஒர்க்கையும் நாங்க பாக்கணும் இல்லையா சோ அதனால நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறோம் ஆனா உங்க கமெண்ட்ஸ் ஒன்னொன்னு விடாம படிக்கிறோங்க ஒன்னொன்னு விடாம படிச்சு லவ் கொடுக்குறோம் நாங்க லவ் கொடுத்திருந்தா கண்டிப்பா உங்க கமெண்ட்டை நாங்க படிச்சிட்டோம் அர்த்தம் ஓகே சோ ரிப்ளை பண்ணிரலையே நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எபிசோட் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதே எபிசோட்னு சொல்றோம்னாக்கா இது கண்டிப்பா கண்டினியூ ஆக போகுது எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் சரி எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து உங்க கூட நாங்க இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க வணக்கமா சொல்றதை வந்து நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாம இருங்க நீங்க யார் வேணா அந்த வீடியோ பாருங்க ஜாலியா பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எனக்காக சோ அந்த ஸ்கெட்யூலுக்கு டைட் ஸ்கெட்யூலுக்கு நடுவுல தான் நாங்க வீடியோஸ் பண்றோம் சோ அதனால கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் டெய்லி வீடியோஸ் கேக்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறோம் சோ இத நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெரிய ரெக்வஸ்ட் உங்ககிட்ட நான் சொல்றேன் உங்க கமெண்ட் சப்போஸ் நான் படிக்கல அப்படின்னாக்கா தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் ரொம்ப ரேண்டமா சூஸ் பண்ணி தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க போறேன் கிட்டத்தட்ட எல்லாருமே பெஸ்ட் கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க ஃபன்னி கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதை நாங்க பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம் பயங்கர ஃபன்னியான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க ஏன்னா நாங்க என்ன வீடியோல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது நினைச்சோமோ அது உங்க மைண்ட் வாய்ஸ்ல நீங்க கமெண்டா போடுறீங்க சோ அதெல்லாம் எங்களுக்கு படிக்கும்போது பாரு அப்படியே சிங்க் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ பேருமே வந்து எங்களோட வேவ்லென்த்ல செட் ஆகி வந்திருக்கீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னடா இது நம்மள மாதிரி ரசிச்சு போடுறாங்க நம்மள மாதிரி கவனம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சீரியஸ்லி நாங்களும் அதுதாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் யூடியூப் இப்படி ரெக்கமெண்ட் பண்ணாம போச்சுன்னு எங்களுக்கு தெரியல சோ யூடியூப் வந்து எங்களை சதி பண்ணிருச்சு அதேதான் சதி செஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்குது அது பட் இப்போ எப்படி இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் சோ நதிங் டு வரி ஒரே இனிமேல் ஹாப்பி டைம்ஸ் தான் நம்மளுக்கு சோ இத்தனை நாள் நாங்க யூடியூப்லயே தான் இருந்தோம் யூடியூப்லயே தான் இருப்போம் இப்போ கனெக்டடா இருக்கோம் 2018ல இருந்து இருக்கோம் சோ இனிமேல் நம்ம கனெக்டடா இருப்போம் இதுதான் அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை நிறைய பேர் ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப ஹாப்பி ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வரீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா இவ்வளோ அழகா இருக்கீங்க நிறையா ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்
அரண்மனை வீடியோல வந்து நிறைய பேர் தூய தமிழ்ல எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டேன் அப்படினு சொல்லி கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்டர்ஸ் பார்த்துட்டாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவங்க வந்து அவ்வளவு யூடியூப் யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி யூஸ் பண்றவங்க வந்து பர்టిక్యులரா இந்த வீடியோ புடிச்சு பார்த்திருக்காங்க அப்படிங்கும் போது அது நம்ம வீடியோ அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. பெரியவங்க பாக்குறாங்க நம்ம வீடியோஸ் அப்படின்ட்டு. சோ அதுல வந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் வந்து நாங்க சொல்றோம், சாந்தி ராஜன் சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சாந்தி ராஜன் தான் நினைக்கிறேன், நான் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்றேன் உங்களுக்கு. என்ன சொல்லிருந்தாங்க, டிஸ்பிளே ஆயிருக்கும், நம்ம ரிப்ளை மட்டும் சொல்லிடுவோம், டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும், அதனாலதான். சோ அவங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். உங்க கமெண்ட் வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சது நீங்க ஒரு எல்டர் பர்சன் தான் அப்படின்னு. கிளாரிட்டியா இல்ல, ஸ்டெபிலிட்டி இல்ல, பட் வீடியோ நல்லா இருக்கு, நீங்க எடுத்திருக்க விஷயம் நல்லா இருக்கு, இத கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவா கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. சோ அதெல்லாம் வந்து நாங்க அதுக்கு மேல எங்களுக்கு நாங்க ப்ரொஃபஷனல் வந்து வீடியோகிராஃபர் எல்லாம் கிடையாது. ஏதோ எங்களுக்கு எங்க கையில இருந்த அப்போதைக்கே ஒரு பெஸ்டான விஷயம் கிடைச்சிருக்கு, டக்குனு அதை எப்படி ஷூட் பண்றது அப்படிங்கிற ஒரு இது வேகத்துல நாங்க அந்த போனை வச்சும் அந்த கேமரா வச்சும் மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் அந்த வீடியோல பாத்திருப்பீங்க. ஸோ குட் கமெண்ட்டும் சொல்லியாச்சு, நெகட்டிவ் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்தது நாங்க சொல்லியிருக்கோம். ஓகே, மகியோட மகியோட பேச பார்க்கவே இல்லை அந்த பிராங்க் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணேன்னாக்கா, சிரிப்பு வர்ற இடத்துலலாம் நான் வந்து என்ன நானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பேன், நான் டக்குன்னு ஏந்திரிச்சு திரும்பி போய் செலுத்துல முட்டிக்கிட்டு இருப்பேன், படுத்துருவேன் நடுவில், அப்புறம் ஏந்திரிச்சு நடப்பேன் திடீர்னு. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன நானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளஸ் மைண்டில் வந்து கிளியராக வச்சிருந்தேன் சிரிச்சிடவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ரொம்ப கிளியராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் நான். அது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுல வந்து நிறைய பண்ணி கமெண்ட்ஸும் பார்த்தோம். ஆஸ்கர் குடுக்கலாம் ப்ரோ உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆஸ்கர் ஆக்சுவலி கூப்பிட்டுருந்தாங்க, பட் எனக்கு டைம் இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டுட்டு அப்புறமா வந்து நான் ஆஸ்கர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் அப்புறமா போய் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஆஸ்கர்ஸ். நான் சொல்லியிருக்கே வேணாம், ஏன் தான் சொன்னேன் யோசிக்கிறேன். அண்ட் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேய்க்கே வந்து டஃப் கொடுக்குறீங்க, இப்போ டஃப் கொடுக்குறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேய் வந்து கேட்குமாம்மா, அதுக்கு ஆடி சொல்லுவேன் நம்ம சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நல்லா ரொம்ப ரசிச்சு அந்த கோஸ்ட் பிராங்கையும் ரசிச்சு ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு, லவ்லியா கொடுத்திருந்தாரு. அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதர்ஷ் வந்து இவ்வளோ சிரிக்காம கண்ட்ரோல்டா வந்து அவரோட இதை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அப்புறம் வந்து எனக்கு மெயினா அவர் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு பொண்ணை பத்தி சொன்னாரு. பயந்து போய் நீங்க அவரை விட்டுட்டு ஓடாம கூடயே இருந்தீங்க, அவருக்கு விபூதி பூசி விட்டு அவரை ஹக் பண்ணிட்டு கூடயே இருந்தீங்க. அழகா போட்டிருந்தாரு, அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த டைம்ல அந்த வீடியோல பார்க்கும் போது நம்ம நார்மலா பிஹேவ் பண்ணோம்னு தோணுச்சு, ஆனா அதுக்குள்ள இருந்த அந்த லவ் இதெல்லாம் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருந்திருக்குங்கிறது அந்த கமெண்ட் படிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. அது வந்து என்னையே அறியாம அதுதான் நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்மளோட
நம்மளுக்கே தெரியாம நம்மளோட இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியில வரும், ஆமா ரியாக்ட் பண்ணுவோம், அப்படி வந்த ஃபீலிங்ஸ் தான் அது. சோ இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து அஜய் இயேஸ், அப்புறம் வந்து ராம் பிரெஞ்சுல எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு அவரு. இப்ப வந்து இந்த விஜய், நம்ம தம்பி விஜய், விஜய் அடிக்கடி விஜய் பிஎஸ்டி, அவர் நிறைய கமெண்ட் பண்ணுவாரு. சோ அந்த கமெண்ட்ஸ்ல வந்து நாங்க உங்களோட பேரை பார்த்து தான் நாங்க சொல்றோம். உங்க ஏஜ் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. சோ உங்க பேரை சொல்லி நாங்க சொன்னதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்க ஏஜ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய மிஸ் பண்ணினா கூட தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப இருந்து கமெண்ட் போட்டவங்க ஓகே. வர்மா வர்மான்னு சொல்லிட்டு அவரு ஒருத்தர், அவரும் நிறைய கமெண்ட் போடுவாரு. எல்லா வீடியோஸ்லயும் கமெண்ட் போடுவாரு. இப்ப வரைக்கும் போட்டுட்டு இருக்காரு அவரு. பாத்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் ராஜா. அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா, நைட் 10 to 10 வந்து நாங்க ஒரு நைட் 10 to 10 நைட் 10 இருந்து ஐ திங்க் 12 hours, மறுநாள் காலையில 12-10 வரைக்கும் தூங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட்லி என்னன்னாக்கா, அந்த மூன் ஷாட் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். ஏன்னா நாங்களே அதை ரசிச்சுதான் எடுத்தோம். ரொம்ப நேரம் நானும் மையெல்லாம் மொட்டை மடி போனோம்னா ரொம்ப நாள் வந்து அந்த மூணு அப்படி ரசிச்சுக்கிட்டு இருப்போம் நாங்க. சோ அந்த ஷாட் எடுத்து போடணும், நிறைய பேர் ரசிக்கிறீங்கன்னு போட்டேன். ஆல்ரெடி அந்த ஷாட் வந்து இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அது அவ்வளவு பெருசா ரீச் ஆகல. ஆனா இந்த வீடியோ ரீச் ஆனதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது வந்து கெனான்ல எடுத்ததுங்க. அது அதுல வந்து ஜூம் லெவல், ஜூமிங் லெவல் வந்து பயங்கரமா இருக்கும். தெரியவே வருது. கமெண்ட்ஸ் போடுறதுனால இது இப்போ வந்து தெரிய வருது, அவ்வளோ ரியலாக இருக்கு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷம். அடுத்த கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்குமார் ஒருத்தர் பெஸ்ட்டா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. எப்படி இவ்வளவு வருஷமா நீங்க வந்து வீடியோ கன்சிஸ்டன்ட்டா போட்டே இருக்கிறீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்ப வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வராத டைம்ல போட்டிருந்தாரு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. ஃபீல் பண்ண விஷயத்த நாம என்ன என்னத்தை எது நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணமோ அதை அவங்க அப்படியே போட்டிருந்தாங்க. என்னடா இது, இவ்வளோ நாள் 2018 வீடியோ போடுறோம், ஒரு வீடியோ கூட ரீச் ஆக மாட்டேங்குது, ஆனால் கன்சிஸ்டண்டாக எங்களால் முடிஞ்ச வரையும் போட்டு தான் இருக்கோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கை வந்து இவர் எப்படி இது புரிஞ்சு அவர் போட்டாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கமெண்ட் படிக்கும்போது எப்படி நம்ம ஃபீலிங்கை அவர் புரிஞ்சு இவ்வளோ இதாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப டச் பண்ணிருச்சு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் சார். தெரியல ஆல் தி வெரி பெஸ்ட் போடுறீங்க, நிறைய விஷஸ் குடுக்குறீங்க, 100k ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் 1 million இப்பவே 1 million. சோ எங்களுக்கே அந்த இது இல்லாட்டி கூட எங்களை வந்து இவ்வளவு மோட்டிவேட் பண்றீங்க. நிஜமா எங்களுக்கு அவ்வளோ வந்து 1 million அளவுக்கு எல்லாம் பெருசா யோசிக்கல.
எங்களோட பேஷன் வீடியோ போடுறோம், ஒரு ஜாலியா பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணோம். அது போய் சொல்ல முடியாது, ஜஸ்ட் லைக் தட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு அது போயிட்டு இருக்கும் போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. நீங்க சோ தட்ஸ் இட். இப்போ யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து எங்களால முடிஞ்சது ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இனி ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து நிறைய நாங்கள் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அண்ட் இப்போ இன்ஸ்டா மெசேஜஸ் பார்க்கலாம். இன்ஸ்டால பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2019லயே பப்ளிக்ல இருந்து ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க, பிரியங்கான்னு சொல்லிட்டு. இவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் கைட் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அவங்க வீடியோ பார்க்கும்போது அந்த திக் திக்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஸ்டோரியில மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுதான் பார்த்துட்டு வா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கா, ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அது சொல்ல போனா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் போறவங்க அந்த மயத்தோட தான் போவாங்க. ஆப்வியஸா ஏன்னா நானே அப்படி ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏர்போர்ட்ல என்னென்ன நடக்கும்ன்றது தெரியாதே அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் நான் அந்த வீடியோ போட்டேன். நான் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, அவ்வளோ பேர் தேங்க்யூ தேங்க்யூன்னு அந்த வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டா ஐடி தேடி வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. பை த வே எங்களோட இன்ஸ்டா ஐடி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து ஆடியன் மஹி, ஃபேஸ்புக் ஐடியிலையும் ஆடியன் மஹின் தான் இருக்கும். எங்களோட பேஜஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது அப்புறமே ரெண்டு வருஷமா அப்படியே தான் இருக்கு. அவர் தான் வந்து செகண்ட் மெசேஜ் பண்ணிருந்தாரு. ஸோ அவரோட மெசேஜ் பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அந்த அந்த டைமில். ஏன்னா அவ்வளோ வந்து நாங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறோம், என்னென்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோங்க பண்ணிட்டு புரிஞ்சவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவரோட ப்ளஸ் அவரோட கமெண்ட் இப்போ நான் படிக்கும்போது எப்படி பார்த்தேன்னாக்கா, ரொம்ப டீட்டெயில்டாக உன்னிப்பாக நம்ம வீடியோ கவனிச்சிருக்காரு அப்படின்றதே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் ரிப்ளை அப்படி தான், ஐ மீன் அவர் கமெண்ட் எங்களுக்கு மெசேஜ் அப்படி தான் போட்டிருந்தாரு. அவர் இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டுருவோம். நாங்கள் பெருசாக எடிட்டிங்லாம் பட்டிட்டிங்கிறீங்களாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கறது வந்து ராவாக தான் இருக்கும் எங்களோட கண்டென்ட். ஸோ அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எங்களோட பிளாக்ஸும் சரி பிராங்கும் சரி பார்த்துட்டு ரொம்ப ரியலாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு எங்களை. அந்த டைம்ல அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. இப்போ வரைக்கும் பவன் வந்து எங்களோட பிக் ஃபேன் சொல்லிட்டு இன்னுமே கனெக்டடாக தான் இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், எல்லா பேரும் சொல்ல முடியாது, நிறைய மெசேஜஸ் வருது. ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணிலாம் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு அப்பப்பவே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ யாரோ பேர் மென்ஷன் பண்ணலன்னா சாரி. ஸோ இன்ஸ்டா மெசேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க அஃபிஷியல் மெயில் ஐடியில். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல பார்க்கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மெசேஜ் சாரி மெயில் பண்ணியிருந்தாங்க. எங்க மேல கேர் எடுத்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்க வந்து 2 இயர்ஸா கஷ்டப்பட்டு இந்த சேனல் பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அக்கா நான் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இமெயில் அலர்ட் இமெயில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்ம மேல இவ்வளோ கேர் எடுத்து நம்மளுக்கு இமெயில் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாதாரணமாகவே வந்து ஏதாவது லிங்க் இருந்ததுன்னா நாங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்குற ஆளே கிடையாது. அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் ஹேக் பண்றவங்க எப்படி இல்லாமல் பண்றாங்க, எல்லாருமே போட்டிருந்தீங்க.
Take care.